கை முறிந்ததை விட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது மிகவும் வேதனை அளிப்பதாக புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த டிடிஎஃப் வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அபாயகரமான வகையில் இருசக்கர வாகனம் இயக்கி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கடந்த செப்டம்பர் 19 டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சர்வதேச ஓட்டுநர் உரிமம் பெறலாம், தற்போதைய ஓட்டுநர் உரிமம் ரத்து தொடர்பாக மேல்முறையீடும் செய்யலாம் எனவும் தெரிவித்தார். தன்னுடைய கையெலும்பு முறிந்தபோது கூட கவலைப்படவில்லை எனவும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது தெரிந்தபோது கண் கலங்கியதாக தெரிவித்தார். ஹெல்மெட் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்பாக புதிதாக தொழில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.